உள்ள என்ன டெம்பரேச்சர் இருக்குன்றது வேலை காமிக்கும். இந்த ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் கூட பார்க்க ஒரு கம்பெனி அவருக்கு கொடுத்தாங்க சிஎம். இந்த பீஸ் வந்து சிஎம் டேபிள் இருக்கும். ஹே ஐஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ அட்லா பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நானே வந்து கொடுத்துட்டு இருக்க வீடியோ. ஏன்னா ஒரு 10-15 டேஸ் மேலே எடுத்து நான் வீடியோ தனியாக எடுக்கல, லாஸ்ட் வீடியோ கூட நிறைய தான் எடுத்தா. அண்ட் இப்போ இந்த வீடியோ என்ன அப்படின்னா வச்சுக்கலேன், நம்ம பிசினஸ் என்ன எஸ் நதியா. ஸோ இது என்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது என்னன்னா நம்ம வந்து இந்த வீடியோ மெயின் எதுக்குன்னா நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோன்றது வந்து உங்களோட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருந்தது சாட்டர்டே, இன்னைக்கு தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன். ஆமாம், இன்னைக்கு தான் எனக்கு ஒரு ஃபோன் வரல, மெசேஜ் வரல, நான் தான் மாறிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதனால தான் கண்டிப்பாக இந்த ஃப்ரீ டைமை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய பிஸ்னஸ் பற்றி நான் ஓவராலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு வீடியோ பார்க்க போறீங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய கடவுளுக்குள்ள நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அண்ட் இனிமேல் நல்லா போகணும், உங்கள் என்னுடைய அருளும் ப்ரேயர் எனக்கு வேணும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னா இப்போ நம்முடைய ஆஃபீஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வந்து சென்னை போரூர். போரூர் பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம போரூர் வந்து ஃப்ளைஓவர்ஸ் இருக்குது, பிரிட்ஜு, அதாவது எம்ஜிஆர் ஃப்ளைஓவர்ஸ் இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் மெயின் ரோட்டில். நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க பின்னாடி பேக்ரவுண்ட் மெயின் ரோடு தெரியும். ஸோ நீங்கள் வந்து லொக்கேஷன் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. நம்ம அதேமாரி கூகுளில் போயிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் எஸ்என் கிஃப்ட்ஸ் போர் நீங்கள் அடிச்சிங்கன்னா நம்ம அட்ரஸ் தான் வரும். ஸோ நீங்கள் லொக்கேஷனுக்கும் அந்த மாதிரி அட்ரஸ்க்கும் ரொம்ப வந்து வரி பண்ண வேணாம், ஈஸியாக நம்ம வந்து வந்துடலாம். அண்ட் எஸ், நம்ம பிஸ்னஸ் என்ன அப்படின்னு ட்ராஃபி மொமெண்டோ கார்பரேட் கிஃப்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிக்கு பண்ணுறது, இண்டிவிஜுவலுக்கு எல்லாருமே பண்ணுறோம். ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம செக்மெண்ட் என்னென்னா நீங்கள் பார்ப்பீங்க ஃபுல்லாக வந்து இதான் ட்ராஃபி. இதில் பார்த்தீங்கன்னா வந்துங்களா வச்சுக்கலாம், இது வந்து எதுக்கு வேணால் அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு சக்ஸஸ் மீட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன நம்ம வந்து தெரியும் இது என்ன அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஆனர் பண்ணுறதுக்காகவே இது கொடுக்குறோம். ஸோ இதில் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வைட் ரேஞ்சு, இது ஆக்சுவலி ஒரு மெட்டீரியல் வந்து இது பாலிவெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மெட்டல் மாதிரியே தான் இருக்கும், பட் இது ஆக்சுவலி ஒரு ரியல் மெட்டல் கிடையாது. இது வந்து ரெண்டு மூணு மெட்டீரியல் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ண ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 30 மாடல் ஆனது இருக்குது, 30 வெரைட்டி மாடல் இருக்குது. அண்ட் இப்போ சென்னையிலே போனால் கூட 30 வெரைட்டி வந்து இந்த மாடலில் வச்சுருக்க மாட்டாங்க, நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணலாம். அண்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இனிக்கு மாடல், இது எல்லாமே இம்போர்ட்டட் பீஸு. இந்த பீஸ் எல்லாம் என்ன பிரச்சனை ரொம்ப லோ ரேஞ்சில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் சென்னை மார்க்கெட்டில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பீஸ் வந்து 1500 அந்த மாதிரி ரேஞ்சு போகும், பட் நம்ம அப்படி கிடையாது. நான் கொடுக்குற 1300 தான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதேமாரி பல்காக போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதுவும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை வந்து உடச்சி பயங்கரமாக செல் பண்ணுன்றதுக்காக தான் வந்து இது கொடுக்குறேன். இந்த செக்மெண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். இங்கிருந்து பார்த்தாலே தெரியும் வெளியே வியூவு சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ட்ராஃபி மாதிரியான மெட்டல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ராஃபி, இது வந்து ப்ரீமியமான ஒரு இதுக்கு வந்து விஐபி ப்ரீமியமாக கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்டீங்க அப்படிங்க எல்லாமே ஒவ்வொரு ரேக் தனித்தனியாக வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா மெட்டல் ட்ராஃபி வந்து தனி ரேக்கு, இது கொஞ்சம் ப்ரீமியமாக மட்டும் அப்படிங்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா இந்த டீம் அவார்ட், இந்த டீமாக வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வெளியில் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறேன் அப்படின்னா இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா எப்படியா 2500 அந்த மாதிரி தான் வரும். பட் ஏன்னா அவ்வளோ கொடுக்கல, இதோடய ரேட் தான் 1800 தரேன். ஸோ எல்லாமே வந்து ஏர் ரேட் கம்மியாக நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும். அதேமாதிரி பிஸ்னஸ் நல்லா பண்ணுன்றதுக்காக என்னுடைய மாலியமாக வந்து நான் குறைச்சிக்கிறேன், என்னுடைய ப்ராஃபிட் மார்ஜின் குறைச்சிக்கிட்டேன். ஸோ அதுதான் ரீசன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தனி தனி கேட்டகரி பாருங்க, இல்லை எல்லாமே வந்து இது எல்லாமே வெயிட்லெஸ், வெயிட்லெஸ்ஸும் கிடையாது. இதில் எல்லாமே ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு இனிக்கும், ஒவ்வொருமே எல்லாமே அதே மாதிரி நம்ம எல்லாம் வெயிட்டாக இருக்கும். இது பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு 2 உள்ளது வந்து ஒரு க்ளோவ் பிடிச்சிருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திங்கிங்கான நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த கேட்டகரி வந்து கார்பரேட் கிஃப்டிங். இப்போ இந்த போது வந்து எம்ப்ளாயி நம்ம ஜாயின் பண்ணுறாங்க நம்ம கம்பெனியில் அப்படின்னு வச்சிங்களேன், ஸோ அந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஜாயினிங் கிட்டு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் பேசி இந்த கார்பரேட் கம்பெனி, இந்த நார்மல் கம்பெனி எல்லாருமே வந்து எம்ப்ளாயி உள்ளே வராங்கன்னா ஒரு வெல்கம் கிட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம என்னென்னா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இது பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ளாயிக்கு வந்து கொடுப்பாங்க கம்பெனிஸில், அவங்க கம்பெனி லோகோ போட்டு
ஸோ லைக் கீ செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கீ செயினில் அவங்க கம்பெனி நேமோ அந்த மாதிரி போடலாம். ஸோ இது எல்லாமே எல்லாமே சேர்த்து ஒரு கிட் ஆகும், இன்னும் பெரிய பெரிய கிட்ஸ் இருக்கும். இது காமன் பண்ணிருப்பாங்க. ஸோ சி இதில் வாலெட் ஒரு கீச்சனா ஏகப்பட்ட வெரைட்டி, இதுலேயே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இது டெபிட் கார்டு பென்னு அந்த மாதிரி வைக்கலாம். இன்னும் சில சிம்பிளாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இதில் வந்து பென்னு கீச்சைன் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ வாட்டர் பாட்டில் அதே மாதிரி கொடுக்கலாம். வாட்டர் பாட்டில் பார்த்து உங்கள் கலெக்ஷன் வந்துட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு ஆர்டராக வந்தது, ஸோ ஆர்டராக பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து கம்பெனி பேர் இண்டிவிஜுவல் பேர் எல்லாமே கொடுத்தாங்க நம்ம. இவ்வளோ பெரிய இது பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், சரி இதை பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இது எப்ளாய் கிட்டு ஃபுல் கிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட்டில் போனால் ஒரு 2-5 கிட்ட ஒர்க் பண்ணால் அவ்வளோதான் இல்லை. இவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 2,100 சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ரேட் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சாரி 2,400. ஸோ நான் எல்லாமே ரேட் எல்லாமே கம்மியான ரேட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இது வந்து நார்மலாக இது ரொம்ப ஹிட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இது வந்து டிஜிட்டல் வாட்டர் பண்ணல. சரிண்ணா இங்கே உங்கள் உள்ள என்ன டெம்பரேச்சர் இருக்குன்றது வேலை காமிக்கும். ஸோ மார்க்கெட்டில் எல்லாமே போய் வாட்டர் பண்ண போகிறீங்க வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ மேலே நம்ம என்ன வந்து இதில் இருக்குது டெம்பரேச்சர் இருக்குது முடிவு வந்து பெரியதே தெரியும். எஸ் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் பேக்கு ஜூட் பேக்கு இது எல்லாமே வந்து அவங்க கம்பெனி பேர் அந்த மாதிரி போட்டு இண்டிவிஜுவல் பேர் கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் இது பேக் பேக்கு, இது லேப்டாப் பேக்கு. ஸோ எல்லாருமே தெரியும், பார்த்தாலே தெரியும். அண்ட் இதெல்லாம் ஜூட் பேக்கு. ஸோ இது எல்லாமே இதெல்லாம் என்ன பர்பஸாக இருந்தீங்க நார்மல் கல்லில் போய் கிடைக்கும். பட் நார்மல் கல்லில் உங்கள் கம்பெனி லோகோ உங்கள் பேரை போட்டு கஸ்டமைசேஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம என்னென்னா ஒவ்வொன்றுமே எல்லாமே கஸ்டமைசேஷன், இப்போ நீங்கள் இதில் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் எல்லாமே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம வந்து இதுதான் பண்ண அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்குமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே இருக்கிற மாடலில் டிஃபால்ட்டு நம்ம உடனே அதேமாரி இங்கே இருக்கிறது எல்லாமே உடச்சு அர்ஜென்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் இந்த மாதிரி மாதிரி நம்ம கஸ்டமைஸ் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டைம் இருக்குது. ஸோ அந்த டைம் நம்ம கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இதுதான் இது வந்து நம்ம அடுத்த செக்டர். இது வந்து பேக் பேக்கு, லேப்டாப் பேக்கு, ட்ராலி பேக்கு, என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த பேக்கு வெரைட்டி தான், இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும் நான் பிக்கணும் இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வால் கிளாத். ஸோ இந்த வால் கிளாத் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனிஸ் வந்து இப்போ 1000 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க கம்பெனி லோகோ போட்டு எம்ப்ளாயிஸ் கொடுப்பாங்க. இது நம்ம வாலில் மாட்டுற மாதிரி இருக்கும், இல்லை டேபிள் வைக்கிற மாதிரி இருக்கும், அவங்க ஆஃபீஸ் டேபிள் வைக்கலாம் இந்த மாதிரி கிளாத். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் வர மாதிரி வரும். இதில் வந்து பென் ஸ்டாண்ட் அந்த மாதிரி கேட்டு நான் காமிக்கிறேன். ஸோ பென் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம், மொபைல் ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஸோ அடுத்த கடைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல, இது வந்து அதே மாதிரி அந்த பாட்டாக கார்பரேட் கிஃப்ட்ஸ் இருக்கு மாதிரி எம்ப்ளாயி கொடுக்குறதுக்காகவும், இல்லை நம்ம வந்து நம்ம ஒரு வெண்டார் கொடுக்குறது, நம்ம ஒரு கிஃப்ட் வந்து நோட்டு கொடுக்குறோம் அப்படின்னா கூட நம்ம இது கொடுக்கலாம். இது ஃபுல்லாக வந்து லெதர் கிஃப்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ரெக்ஸினில் இருக்கும். இது வந்து அதாவது லெதர் ரேட்டு சொல்லுவோம், பட் அதாவது லெதர் கிடையாது, அது லெதர் ரேட்டு. பட் இது வந்து ப்யூர் லெதர். ஸோ இது வந்து காம்போ மாதிரி கொடுக்கலாம், வாலெட்டு, பெல்ட்டு, இதிலே லேடிஸ் வாலெட் வரும். அண்ட் வாட்ச் கீச்சர் அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம லெதர் கிஃப்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி வச்சுருக்கேன். அண்ட் லெதர் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 வெரைட்டிஸ் இருக்கேன் கிட்ட. நெக்ஸ்ட் இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், டைரி நோட் புக். எல்லாருக்குமே தெரியும், எவ்ரி இயர் ஸ்டார்டிங் அப்போ எல்லா கம்பெனியுமே வந்து டைரி நோட் புக் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு, அவங்க வெண்டாருக்கு, அவங்க கஸ்டமருக்கு, அவங்க சப்ளை எல்லாருக்குமே வந்து டைரி நோட் புக் கொடுப்பாங்க. அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கார்பரேட் கிஃப்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதுலாமே டைரி. அண்ட் என்கிட்ட இன்னும் மாடல் இருக்குது, கஸ்டமர் பிளேஸ் ஏகப்பட்ட சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஒரு 20 மாடல் தான் வச்சிருக்கேன். அண்ட் இதெல்லாமே எனக்கு PDF இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் கேட்டு கமெண்ட் தெரிவிங்க. அப்படின்னா உங்களுக்கு வாங்க எல்லா எனக்கு இது நீடு கிடையாது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். அதேமாதிரி இது வந்து ஒவ்வொன்றுமே ஒரு மினிமம் எமௌண்ட் இருக்குது, அதாவது மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கார்பரேட் கேட்குறீங்கன்னு வச்சிங்களா, இது ஒரு பீஸ் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா ஃபேக்டரியில் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 25 பீஸ் வந்து இந்த கார்பரேட் கிஃப்ட்டில் தேவைப்படும். அண்ட் நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா வந்து 50 குவான்டிட்டி இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெடல் ஒரு ட்ராஃபியோ இல்லை மொமெண்டோ போகிறீங்கன்னா ஈவன் சிங்கிள் பீஸ் கூட என்னால் பண்ண முடியும். ஏன்னா வி ஹவ் அ ரெடி ஸ்டாக், நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பீஸ்னாலும் ட்ராஃபி மொமெண்டோ வைஸ் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து உண்டு, இது எல்லாமே ஆர்டர் பண்ணுது அவான்னு சொல்லுவாங்க இல்லையா, மொமெண்டோஸ். ஸோ மொமெண்டோஸ் இந்த மாதிரி டைப் இருக்குது. இதில் வந்து இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா சில்வர், கோல்டு, இது ஃபாயில்னு சொல்லுவோம். ஸோ சில பேர் இந்த ஃபீல்டே வாங்குறாங்கன்னா இன்னும் ஒன்று நாலேஜ் இருக்கும், நம்ம என்ன சொல்லணும்னு ஈஸியாகவும் புரியும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வச்சுக்கோங்க, இது வந்து அக்காலிக்னு சொல்லுவோம். அதாவது என்ன கிளாஸ் பேர் மெட்டீரியல் இல்லை, ஆனால் பார்க்கறது கிளாஸ் பேர் இருக்கும், ஆனால் இது வந்து அக்காலிக். இது வந்து நீங்கள் கிளாஸ் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க, ரொம்ப இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் கிறிஸ்டல், இது ரொம்ப சாரி இது வந்து கிளாஸ் மீன்ஸ் கிறிஸ்டல். ஸோ இது கிறிஸ்டல் பார்த்தா ரொம்ப வெயிட் இருக்கும், ஆனால் இது வெயிட்லெஸ், இது பேர் தான் அக்காலிக்.
என்னன்னா அதே மாதிரி ரேட் ரொம்ப டிஃப்ரெண்ட். நீங்கள் கிறிஸ்டல் வைஸ் பண்ணா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அண்ட் அக்ரலிக் பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டுமே பார்க்க சிமிலரா தான் இருக்கும், ஆனா வந்து இது வெயிட்லெஸ், அது வெயிட். நீ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது அக்கலை கிறிஸ்டலில் வந்து அக்கலைக்கு வந்து கிறிஸ்டல் சொல்லி சேல் பண்ணுவாங்க, பட் தெரியாதவங்க. பட் நம்ம அப்படி கிடையாது, ஒவ்வொரு தனி ரேக் தான் வச்சிருக்கேன். ஃபுல்லாகவே அதை பண்ணிருக்கேன். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் இதை வந்து ஆர்டர் வந்து ரெண்டு ஆர்டர் ஆக்சுவலாக பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு ஆர்டர் தேடி வந்து நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. எலைட்டில் ஆல்மோஸ்ட் கிட்ட ஒரு 250 பீசஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். அது பாத்தீங்கன்னா அது வந்து நாங்க கஸ்டமைஸ் பண்ணது, ஃபுல்லா கஸ்டமைஸ்டு. இது வந்து கஸ்டமைஸ்டு ஃபுல்லாவே. அண்ட் இந்த பீஸ் கூட நம்ம ஈவென்ட் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது சென்டர்ல, சோ அதுக்கு ஒரு ஃபைனலைஸ் ஆயிருக்கு. சோ அதுவும் நான் ரெடிமேட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே இது வர காமிக்கு அதெல்லாம் ராமச்சந்திரா நம்ம இப்போ வந்து ரீசெண்டாக பண்ணது, பட் ரெண்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து இந்த ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் கொடுத்தாங்க, ஒரு கம்பெனி அவர் கொடுத்தாங்க சிஎம். ஸோ இந்த பீஸ் வந்து சிஎம் டேபிளில் இருக்கும், நம்ம கொடுத்துருக்கோம் சிஎம்க்கு. அதுவே பெரிய எனக்கு ஆனந்தமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே வெல்வெட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து உட்கன் இந்த பீஸ் எனக்கு தூக்கவே பயங்கரமாக ஃபீல் ஆகும். இந்த வெரைட்டியே பாருங்க, இது கோல்டு சிம்பிங் வந்து இப்போ ரன்னர் பின்னர் அந்த மாதிரி கொடுக்கணும் கொடுக்கலாம். அது இதே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டாஃபிங் இருக்கு, கிரிக்கெட் வாலிபால் ஃபுட்பால் அந்த டிராஃபி வந்துட்டுருக்கு. ஸோ அதுவும் நம்ம பண்ணுற இது எல்லாமே வச்சுக்கிற செட்டப் எல்லாமே கார்பரேட் கம்பெனி தான் வச்சுருக்கேன். இன்னொரு ஃபோர்ஸ் இவெண்ட் ஏதாவது வருது, அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கான இதுவும் வருது, போன கிரிக்கெட் வாலிபால் ஃபுட்பால் எல்லாத்துக்குமே தனித்தனி டிராஃபி இருக்கு. அது ஒரு திருப்பியான காலம் தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3 வீக்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாக இருக்கும், கேப்பர் இது எல்லாமே ஃபுல்லாக இருக்கும், வைக்காத முடியாத அளவுக்கு கனெக்ட் ஆகிடும். எல்லாமே ஒரே மாதிரி சேம் ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாலுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ரைஸ் வரும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைசஸ் வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறவங்களுக்கு இன்னும் ஐடியாவே இருக்குது பயங்கரமாக. ஸோ இப்போ என்ன அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப நாளுக்காக வந்து பண்ணணுன்றது ஆசை. ஸோ அது இப்போ வந்து நிறைய இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆகுது, அதுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், நம்மளுடைய ஷாப் வந்து மெயின் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு. நான் உங்கள் லொக்கேஷன் கொடுக்கிற தரேன். அண்ட் கண்டிப்பாக சப்போஸ் வந்து உங்கள் கம்பெனி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் வந்து உங்கள் எச்ஆர் கிட்டையோ இல்லை எம்டி கிட்டையோ கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பெஸ்ட் ஷாப் இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம கூட ஒரு வாட்டி நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் சர்வீஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே சொல்கிறேன், சில கடையில் போனால் அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஒன்று. அதே மாதிரி பார்த்தா ரெஸ்பான்ஸ் பண்ணால் குயிக்காக டெலிவரி கிடைக்காது. நம்ம ஒரு கேட்குற ப்ரைஸ் இருக்கும், அவங்க ஒரு ப்ரொடக்ட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ இருக்குது, எல்லாமே நான் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ப்ராடக்ட்டில் ரேட் இருக்குது. எதுவுமே வந்து ஒளிவு மாதிரி இவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் யார் வந்தாலும் ஒரே ஒரு ப்ரைஸ் தான். அண்ட் அதேமாரி கண்டிப்பாக கொஞ்சம் பல்காக போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் மாற்றிக்கிட்டு எதுவுமே பண்ணல, என்ன இருந்தது அதான் செய்ய போகிறேன். அண்ட் இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து நல்லா போகணும் நம்பிக்கையை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நீட் இருக்குது, உங்கள் கம்பெனியில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இன்னும் மேலே மேலே போகணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் லொக்கேஷன் ஆல்மோஸ்ட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிட்டு இங்கே சென்னையில் இருக்கும் கண்டிப்பாக போகிற பிரிட்ஜினாலே தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே. அண்டு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறோம் எல்லாமே தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ணவங்கள கம்பெனியில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணி உங்களை டெலிவரி பண்ணி விட்றேன். கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான், அது என்ன டிஃப்ரெண்ட் ஏரியா டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே தான் இப்போ சென்னை மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பீஸாக இருந்தாலும் டிராஃபிக் மூமெண்ட் ஒரு பீஸாக பண்ணிடுறேன். பட் கார்பரேட் கிட்டிங், வால் கிளாக்கு,
வாட்ச் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. வாட்ச் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ரிஸ் வாட்ச், அதாவது உங்கள் கம்பெனி நேம் போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 வெரைட்டி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் கம்பெனி போனால் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வராது, அவங்க அட்டை பாக்ஸ் வச்சு கொடுப்பாங்க. நம்ம அது எல்லாமே வந்து பாக்ஸ். ஸோ நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் கம்பெனி வந்து ஃப்ரைடாக வந்து ட்ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ ஏகப்பட்ட வெரைட்டி வந்து வரப்போதுவாங்க. ஸோ என்னன்னா உங்கள் கம்பெனிக்கு தேவைப்படுற கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாங்குங்க அண்டு இங்கே பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். அண்ட் இன்னும் நம்ம பண்ணலாம் பண்ணுறோன்றத டெய்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி பண்ணுங்க. அந்த வீடியோ நான் எப்படி பண்ணுறேன், எப்படி ப்ராடக்ட் ரெடி பண்ணுறேன் அப்படி வீடியோ கண்டிப்பாக நான் ரெகுலராக போடுறேன்.